பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திடீர்னு இருமுனது பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகி இருக்கு. சுகாதாரத்துறையினுடைய வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட் தெரிவிக்கிறாங்க. பொதுவா வந்து இதை நீங்க டிவியில போட்டு விட்டுறீங்க. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமா பரவிட்டு இருக்கு. இந்தியாவில மொத்தம் 194 பேருக்கு மேல கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த வைரஸால இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்து இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த வைரஸால 2 பேர் பாதிப்படைஞ்சு இருக்காங்க. ஒருத்தர் ஏற்கனவே குணமடைஞ்சு இருக்காரு. தமிழ்நாட்டுல கொரோனா பாதிப்பு குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. விஜயபாஸ்கர் கொடுத்த பேட்டியில கைகளை கிருமி நாசினிகள் கொண்டுதான் கழுவ வேண்டும்ங்கிற கட்டாயம் கிடையாது. சுகாதார பணியாளர்கள், மருத்துவமனை சார்ந்த பணிகளை செய்யும் நபர்கள் இப்படி பண்ணால் போதும். மத்தவங்க சோப்பு போட்டு சுத்தமா அடிக்கடி கைகளை கழுவினால் போதும். இந்த வைரஸ் பத்தி மக்கள் பயப்படக்கூடாது. கொரோனாவால பாதிக்கப்பட்டால் 2% மட்டுமே இறப்புக்கு வாய்ப்பு. அதனால பயப்பட வேண்டாம். இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல் இருந்தால் உடனடியா அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும். எல்லா காய்ச்சலும் கொரோனா காய்ச்சல் கிடையாது. சளி இருமல் வந்தாலே அது கொரோனா பாதிப்பு இல்ல. தேவையற்ற பயம் அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல கொரோனா பாதிச்சவங்களை தீவிரமா கண்காணிச்சுட்டு வரும். அவங்கள தொடர்பு கொண்டு எல்லாரையும் கண்காணிச்சுட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கர் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல இருமி இருக்காரு. இதனால அங்கிருந்த செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் திகச்சு போயிருக்காங்க. உடனே விஜயபாஸ்கர் சுதாரிச்சு கொண்டே இருந்தாரு. அதன் பின்னால செய்தியாளர்களை பார்த்து சிரிச்சுட்டே, இதை எதையும் எழுதிடாதீங்க, இதையும் தலைப்பு செய்தியா போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா குறிப்பிட்டே இருக்காரு.